அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரான உணவு பழக்கம் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விரல்களால் உணவு உட்கொள்வார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 4135 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உணவை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சாப்பிடுகின்ற போது அந்த உணவு நம்முடைய வாயிலேயே நல்ல முறையில் அறைபட்டு கூழாக்கப்பட்டு இறைப்பைக்கு சென்று விடுகின்றது. அதனால் உணவு நன்கு செரிமானமாகி உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து கொடுக்கின்றது. இந்த உணவு முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். நோய் வராமல் தடுப்பதற்கும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற முதலாவது வழிமுறை என்னவென்றால், நாம் அன்றாடம் சாப்பிடுகின்ற உணவு முறையை சரியான முறையிலே வகுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்று இருக்கக்கூடிய அதிகமான நோய்கள், அந்த நோய்களுக்கும் உடல் உபாதைகளுக்கும் மிக முக்கியமான காரணமாக உணவு முறை கெட்டு போனதுதான் என்று ஒரு காரணத்தை குறிப்பிடுகின்றார்கள். உணவு முறையில் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், உணவு சாப்பிடுகின்ற போது நன்கு மென்று விழுங்க வேண்டும். எதை சாப்பிட்டாலும் அதை அப்படியே விழுங்கி விடாமல் வாயிலேயே நல்ல முறையில் அரைத்து கூழாக்கி அதன் பிறகு இறைப்பைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நொறுங்க தின்றால் 100 வயது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன பொருள்? உணவை நன்றாக மென்று சாப்பிட்டால் நோயில்லாமல் நீண்ட காலம் வாழலாம் என்பதைத்தான் இந்த பழமொழி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. உணவின் இந்த முறைதான் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் என்பதோடு மாத்திரமல்லாமல், இதற்கு மாற்றமான வழிமுறை நிச்சயம் ஆரோக்கிய குறைபாடுகளையும் நோய்களையும் உடல் உபாதைகளையும் ஏற்படுத்திவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. உணவு செரிமானம் ஆவதற்கு நம்மை படைத்தவன் அல்லாஹ் இறைப்பையில் ஒரு அமிலத்தை சுரக்க செய்கிறான். நன்கு மென்று உணவை கூழாக்கி நாம் அனுப்புகின்ற பொழுது அந்த உணவை மிக இலகுவாக அந்த அமிலம் செரிமானமாக ஆக்கிவிடுகின்றது. ஆனால் இன்றைக்குள்ள அவசர காலகட்டத்திலே நாம் செய்யக்கூடிய தவறு மெல்லாமல் உணவை அப்படியே விழுங்கி விடுவதுதான். இதனால் கொஞ்ச உணவை செரிமானமாக்குவதற்குள் அந்த அமிலம் கரைந்து விடுகின்றது. அதன் மூலம் நாம் உண்ணக்கூடிய உணவில் அதிகமான பகுதி சராசரியாக செரிமானமாகி இரத்தமாக மாறி உடலுக்கு ஆற்றலை தருவதற்கு பதிலாக அவை அனைத்தும் கழிவுகளாக உடலில் தங்கி நோய்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகின்றது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் உணவை குறைவாக எடுத்து நன்றாக மென்று வயிற்றுக்குள்ளே அனுப்புமாறு நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சீரான முறையிலே உணவு சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.